ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே Rosary+vampire S2 எபிசோட் 10 தான். அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போட ஸ்டார்டிங்லேயே அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க, அவளும் புலமையினே போயின்னு இருக்கா. இந்த மாதிரி நான் செக்யூரிட்டி கமிஷனில் இருக்க ஒரு பொண்ணு தான். எனக்கு வந்து போன வருஷத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதாவது செக்யூரிட்டி கமிஷனில் இருக்கும் போது தான். அதுலேருந்து என்னோட மதிப்பு ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படின்னு இவ்வளோ புலமையினு போகும்போது அங்கே தான் ஒரு வாய்ஸ் வந்து, ஹேய் என்ன தனியாக போயின்னு இருக்க? இந்த வாய்ஸ் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்படின்னு இவனும் சொல்லிருக்காங்க. நம்ம ஹீரோயின்ஸும், நான்லாம் இதுக்கு மயங்க மாட்டேன், ஏன்னா எனக்கு தான் என்னோட ஸ்கூன் இருக்கானே அப்படின்னு நம்ம குரமோ சொல்றா. ஆமா குரமோ, நீ சொல்றதும் கரெக்ட் தான், எனக்கு தான் நம்ம ஸ்கூன் இருக்கானே அப்படின்னு நம்ம மிஸ்டையும் சொல்றா. ஹே காய்ஸ், நம்ம இப்படி என்ன பண்றோம், நம்ம வந்து நம்ம ஸ்கூனை வச்சு பாப்புலாரிட்டி ஷோ நடத்துறோம், ஆனா நம்ம ஸ்கூனி எனக்கு தான் இப்படின்னு இவ்வளவு சொல்றா. இதை பார்த்த நம்ம ஸ்கூனேவும் அவளோட பேர் எடுக்கிறா. இவங்களும் அந்த கனவு லோகத்துக்கே போய் பேர் எத்தனை இருக்காங்க. இப்படி இவங்களும் பேர் எத்தனை இருக்கும் போது திடீர்னு பார்த்தா நம்ம ஸ்கூனேவும் பயங்கரமா கத்துறான். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவன் வந்து பயங்கரமா அவனோட காலை மிச்சனு இருக்கான். சாரி ஸ்கூனே, நான் வந்து தெரியாம மதிச்சிட்டேன், நீ எதுக்கு நடுவில் காலை வச்சுன்னு இருக்க, அதுவும் இந்த அழகான கேர்ள்ஸுக்கு நடுவில். நெக்ஸ்ட் இல்லை, அந்த பையனை தான் காட்டுறாங்க, அவனும் தனியாக உட்காந்து அவனோட புக்கெல்லாம் அடிக்கின்னு இருக்கான். அப்போ தான் அங்கே இருக்க கேர்ள்ஸும் வந்துட்டு, ஹே கோட்டரோ, நெக்ஸ்ட் வந்து லைப்ரரி தான், அந்த லைப்ரரிக்கு உனக்கு ரூட்டு தெரியுமா என்ன? எப்படியும் உனக்கு தெரியாது, என் கூட வேணா வரியா, நானே அந்த ரூட்டை காட்டி விட்றேன். இல்லை கேர்ள்ஸ் பரவாயில்ல, ஏன்னா நான் இது வரைக்கும் தனியாக தான் இருக்கேன், ஆனால் நீங்கள் பேசினதுனால எனக்கு சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. இதை கேட்ட அந்த கேர்ள்ஸும் ரொம்பவே சந்தோஷமாகி அங்கே இருக்க புக்கெல்லாம் போட்டுடுறாங்க. அவங்களும் அப்படியே மயங்கிடுறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கோத்தரோ, உனக்கு வந்து எங்கெல்லாம் போனோமோ சொல்லு, நானே எல்லாத்துக்கும் உன்னை இட்டுன்னு போகிறேன், உனக்காக நான் எல்லாத்தையும் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்து நம்ம கோத்தரும் சொல்கிறான், இதுதான் கேர்ள்ஸை மயக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த கேரக்டரை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். இந்த கேரக்டர் யாருன்னு எபிசோட் முடியறதுக்குள்ளே கெஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா இந்த கேரக்டரை நீங்கள் எல்லா எபிசோட்லையும் பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஹிடனாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இந்த கேரக்டர் வரதே ஒரு 3 செகண்டோ ஒரு 5 செகண்டோ அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் இல்லை, நம்ம ஹீரோயின்ஸை தான் காட்டுறாங்க, அவங்களும் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே எல்லாத்தையும் வச்சுன்னு இருக்காங்க. நம்ம யூக்குட்டியும் அங்கே இருக்க தட்டெல்லாம் வச்சுட்டு போகலான்னு பார்ப்பா, அங்கே இருக்க வாழைப்பழத்தை பார்க்காம போவாளா, இதனால் அவளும் வலிக்கு வில்லான்னு போவான். இதை பார்த்து நான் அந்த கோட்டை உருவம் தக்குன்னு தூக்கி விட்டுறான். ஹேய், உனக்கு எதுவும் அவளை, நீ விழுந்துருந்தா என் இதயமே ஒஞ்சிருக்கும், ஏன்னா மேல்ஸ் இருக்கிறதே உங்களை காப்பாற்றுறதுக்கு தான். அதுவும் இல்லாமல் என் இதயம் பயங்கரமாக துடிக்குது, நீயே பாரு. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான், உன்ன மாதிரி ஒரு குட்டி பொண்ணு கீழே விழுறது எனக்கு பிடிக்கல, ஏன்னா நீ என்னோட பனி. இதை கேட்டால் அவளும், ஆமாம் நான் உங்களோட பனி தான் இப்படி சொல்லிட்டு அவளும் கட்டி பிடிக்கிறா. அவளும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் இதெல்லாம் நினைக்கவே இல்லையே, நினைக்காமலே நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், அதுவும் இல்லாமல் ஏதோ நான் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஸ்கூனை விதை காட்டுறாங்க, அவனும் ஸ்போர்ட்ஸ் தான் விளாண்டுருக்கான். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க, ஏ ஸ்கூனே உன்னால் முடியும், நீ வந்து ஜம்ப் பண்ணலாம். இதெல்லாம் கேட்ட நம்ம ஸ்கூனேவும், என்னால் முடியும், நானும் ஜம்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவனும் ஓடி போய் குதிக்கிறான். இருந்தாலும் அங்கே இருக்க கோம்பலையே அவன் வச்சுக்கிறான். இதனால் அவனுக்கும் அங்கே பயங்கரமாக வலிக்குது. இதெல்லாம் நம்ம மிஸ்லேயும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்கான். நம்ம ஸ்கூனே வந்து ஆசமாக குதிக்கிறான், இந்த மாதிரி குதிச்சு நான் பார்த்ததே இல்லை, எப்படின்னு இவ்வளோ சந்தோஷமாயின்னு இருக்கான். பின்னாடி அப்போ தான் ஒரு வயசுது, ஹேய் உன்னோட சிரிப்பு எனக்கு ரொம்பவே போச்சிருக்கு. இதை கேட்டாவளும், யார் நீ, எதுக்கு என்ன ஸ்டாக்கிங் பண்ணிருக்கேன், நான் ஒன்றும் ஸ்டாக்கிங் பண்ணல, உன்னோட சிரிப்புக்காக நான் மயங்கிட்டேன்னே சொல்லலாம். ஏய் எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒரு ஸ்டாக்கர் தான். இல்லை இல்லை நான் ஸ்டாக்கர்லாம் இல்லை, உன்னோட சிரிப்பு என்னோட ஹார்ட்டில் உள்ளே பதிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இப்படி சொல்லிட்டு அவனும் கிட்ட வரான், ஹேய் எனக்காக உன்னால் சிரிக்க முடியுமா? இதை கேட்ட நம்ம மிஸ்லேயும், அங்கே சிரிக்கிறா? அவளும் சொல்கிறான், நான் வந்து எப்படி இதெல்லாம் பண்ணுறேன், என்னோட கட்டுப்பாட்டை மீறி நான் இதெல்லாம் பண்ணுறேன். இந்த சைடு நம்ம மோக்கா குரமோ இவங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்க ஸ்போர்ட்ஸ் பால் எல்லாத்தையும் தூக்கின்னு போயின்னு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மோக்காவும் சொல்கிறான், ஹே குரமோ நீ அதை சரியாக தூக்கினுவா, இல்லைனா நம்ம இங்கேயே விழுந்துருவோம். இதை பார்த்தா நம்ம குரமோவும், நான் ஒண்டி நான் தூக்க முடியல, நான் சொல்கிறேன் எனக்கு வந்து அது இடிக்குது இப்படின்னு இவங்களும் தூக்கின்னு போயின்னு இருக்காங்க. அவங்களுக்கும் கால் ஸ்லிப் ஆகி அங்கேயே விழுந்துறாங்க. இதனாலேயே நம்ம மோக்காவும் அங்கே இருக்க பால்ஸ் எல்லாம் எடுக்க போகிறா. நம்ம குரமோ சைடில் இருக்க பால் எடுக்கிறா. ஏ பால் நீ எதுக்கு ஜம்ப் ஆகி போகிற, நீ ஜம்ப் ஆகலன்னா எந்த பிரச்சனையும் எதிர்க்காது. நானா, நான் எதுக்கு ஜம்ப் ஆனேன் இப்படின்னு இவ்வளோ பார்க்குறா. யார் பேசலான்னு பார்த்தா அந்த பையன் தான். ஏய் நீயா, எனக்கு வந்து ஒன்றுமே பால் பொறுக்கிற வேலைலாம் இருக்குது, நான் வேணால் பால்லாம் பொறுக்கிட்டு வரேன் இப்படி நீ இவ்வளோ போகிறான். இதை பார்த்து அவனும், ஏய் இரு இப்படின்னு மேலே கை வைக்கிறான். ஏய் கையிடுறா,
என்ன சொன்ன கையடா, நீ எதுக்கு டஃபா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ற? உன்னோட டைப்பே இது இல்ல, நீ வந்து ஒரு ஷை டைப், அதுவும் இல்லாம ஒரு கியூட்டான கேர்ள், நீ எதுக்கு இப்படி பண்ற? இதெல்லாம் கேட்டாவளோ, ஹேய் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு அவளும் சொல்றான். இருந்தாலும் இவனும் சொல்றான், ஹேய் நீ எப்படி இருப்பியோ அப்படி எனக்கு காட்டு, ஏன்னா நீ எப்படி இருப்பியோ அப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இதை கேட்டவளும் சரி நான் வந்து காட்டுறேன் இப்படின்னு இவ்வளோ எதேதோ பண்ணிருக்கா. இவளோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கினிருக்கான். இதை பார்த்தாவளும் நான் எதுக்கு இப்படி பண்ணுறேன் எனக்கே தெரியல இப்படின்னு இவ்வளோ தூக்கினிருக்கான். இந்த சைடு இதெல்லாம் பார்த்தா நம்ம மோக்காவும், ஏ குரமோ நீ என்ன பண்ணுற இப்படின்னு ட்ரெஸ்ஸை மேலேருந்து கீழே இறக்கிறா. ஏய் கோட்டரோ நீ எதுக்கு இப்படி பண்ணுற, எல்லாம் உன்னோட வேலை தானே, எதுக்கு இப்படி பண்ணுற, ஒரு பொண்ணு கையில் எப்படியா பண்ணுவேன். ஏய் நீ இப்படி சொல்லாத, என்னோட மனசு வந்து உடைஞ்சிரும். என்னோட ஆசை என்னன்னா இங்கே இருக்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இவங்களை எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும், அதுதான். போய் சொல்லாதரா கோத்தாரு பையா. ஏ மோக்கா நீ இப்படி சொல்லாத, நீ ஸ்பெஷலாக இப்படி சொன்னால் என்னோட மனசே உடைஞ்சிரும் மோக்கா. வாங்க நீங்கள் ரெண்டு பேருமே என்னோட பேரடைஸுக்கு வாங்க. அங்கே ஒரு வாய்ஸோட வேவும் வந்து இதெல்லாம் பார்த்து நம்ம மோக்காவும், இது என்ன வியர்டான ஃபீலிங், இது எனக்கு ஃபீல் ஆனது. வாங்க நீங்கள் ரெண்டு பேருமே என்னோட லவ் பேரடைஸுக்கு வாங்க. இதை கேட்டோடனே நம்ம மோக்காக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவ்வளோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுறா. ஹேய் இதே மாதிரி போச்சுன்னா என்னோட பாடி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடும். அவளும் சொல்கிறா நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் இப்படின்னு அவளும் கேட்ட போகிறா. என்ன சொல்கிறேன்னா நான் இதெல்லாம் நினைக்கவே இல்லை, இதெல்லாம் ஃபேக் ஃபீலிங்ஸ். இந்த சைடே நம்ம குரமும் சொல்கிறா, ஆமாம் நானும் உன்னை லவ் பண்ணுறேன், என்னையும் நீ எடுத்துக்கோ, நான் இப்போத்துலேருந்து உன்னோட சைட் தான். என்னது நான் உன்னோட சைடா, எனக்கு உன்னோட சைடில் இருக்க ஆசையே இல்லை இப்படின்னு இவங்களோட மனசுலையும் சொல்கிறாங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்க இவங்க வந்து அவங்களுக்கு லவ் பண்ணுற மாதிரி தோணுது. இதனாலே அவங்களும் சொல்கிறாங்க, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேருமே அந்த கோட்டர் காட்டி போச்சுன்னு இருக்காங்க. ஆனால் வேண்டாம் வெறுப்பா தான் அவங்களும் மனசுலேயே சொல்கிறாங்க, ஏ ஸ்கூனே எப்படியாச்சும் என்னை காப்பாற்று, ஃபிக்ஸிங்கில் நம்ம கோக்கோவை தான் காட்டுறாங்க, அவளும் அந்த பேட்டை தான் கூப்பிட்டுருக்கான், ஏ கோல்டு பாடி எங்க இருக்க அப்படின்னு அவளும் கத்தின இருக்கான். இருந்தாலும் அந்த பேட்டை ஆளே காணும். அங்கேயே அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டும் இருக்கான், அவனும் நம்ம கோக்கோவை பார்த்து சிரிக்கிறான். என்னமோ இந்த கேரக்டரை நீங்கள் கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போயாச்சும் கெஸ் பண்ண பாருங்கள், கீழே கமெண்ட் பண்ணுறேன். அங்கே இருக்க பொண்ணுங்களும் இவன் மேலேயே வாழ்ந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் அங்கே இருக்க நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாருமே அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் கையில் போய், ஹேய் இந்த சாக்லேட் வந்து நானும் செஞ்சேன், எல்லாமே உனக்காக தான் தெரியுமா இப்படின்னு அவங்களும் குத்துன்னு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவை யோசிக்கிறான், ஆமாம் இவங்களுக்கு என்னாச்சு இந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் கையில் இப்படி ஒட்டிக்கினாங்க. அதுவும் இல்லாமல் அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் எல்லாரையும் பிடிச்சி போட்டான். நெக்ஸ்ட் சீனில் அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாரையும் அவங்க எல்லாருமே வித்தியாசமான அவுட்ஃபிட்டையும் போட்டுன்னு இருக்காங்க. இவங்களும் டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் பின்னாடியே அந்த புது அவுட்ஃபிட்டை போட்டுன்னு சுற்றினு இருக்காங்க. பின்னாடியே இதெல்லாம் நம்ம ஸ்கூனையும் பார்த்துட்டு, ஏ மோக்கா நீங்களாம் எங்கே போறீங்க இப்படின்னு அவனு கேட்குறான். இதை பார்த்து அந்த செக்யூரிட்டி கமிஷனில் இருக்க ஆளுங்களும், ஹேய் எவ்வளோ தைரியம் தான் எங்கள் ஹெட்டை கொட்டிருப்பேன், அதுக்கு முன்னாடி நீ எங்கள் கையில் பர்மிஷன் கேட்டாவணும், நீ அப்படியே மீட் பண்ணலாம்னு நினைக்கிற, அது மிகப்பெரிய தப்பு. நம்ம ஸ்கூனை கூப்பிட்டது நம்ம மோக்காக்கும் கேட்டிருக்கு, இது நல்லா அவளும், ஏ ஸ்கூனு இப்படின்னு அவனும் சொல்கிறா. பார்த்தா அவனும், ஹேய் ஒன்றுமா நீங்கள் திருந்தலை அவளோட மனசுலையும் சொல்கிறா, ஏ ஸ்கூனு என்னோட பாடி எனக்கு கண்ட்ரோல்லே இல்லை, இதை பார்த்த பின்னாடி இருக்க ஹீனிங்ஸும், ஆமாம் என்னோட பாடியும் கண்ட்ரோல்லே இல்லை, என்னால் மூவ் கூட பண்ண முடியல. பின்னாடியே நம்ம ஸ்கூனையும் கத்துறான், ஹே மோக்கா குரமும் எங்கே போகிறீங்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்டவங்களும் ஸ்கூனேன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தா அவனும், ஒன்றுமா நீங்கள் தெரிந்தலை, நீங்கள் தெரிந்தலைண்ணா என்னோட பனிஷ்மெண்ட்டை நீங்கள் ஏற்று தான் ஆகணும். இந்த குரல்னாலேயே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம், என்னை பனிஷ் பண்ணுங்கள் இப்படின்னு நம்ம மோக்காவும் சொல்கிறா. இதே மாதிரி அங்கே இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, என்னை பனிஷ் பண்ணுங்கன்னு. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவும், ஆமாம் இவங்களுக்கு என்னதான் ஆச்சு, உனக்கு புரியாது ராஸ்கோனே, இவங்களாம் என்னோட ஆன்ஸு, உங்களுக்கு என்ன புரிய போகுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவும் ஒரு தனி ரூமுக்கு போய் நம்ம கீன் கையில் சொல்கிறான், ஹே கீன் நம்ம கேர்ள்ஸுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவங்க எல்லாருமே அந்த புது ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பின்னாடி தான் போயின்னு இருக்காங்க தெரியுமா. ஆமாம் ஸ்கூனே நம்ம தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும், இவங்களுக்கு எதிராக நம்ம தான் ஒரு பிளானை போட்டாகணும், அதாவது கீன் பிளான்ஸ். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும், கீன் நீ ஒரு ஹீரோ தான்டா எனக்கு, இப்படி இவனும் சொல்லிருக்கும்போது அந்த புது டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டும் இங்கே வந்துடுறானா, அவனும் அவனோட குரலை வச்சு நம்ம கீனையும் மயக்கிடுறான். இதனாலே நம்ம கீனும் சொல்கிறான், ஏய் நான் வந்து உன்னோட டீமில் எப்போத்துலேருந்து இருக்கேன், நீ என்னென்ன சொல்கிறியோ எல்லாத்தையும் நான் உனக்காக செய்ய போகிறேன். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும், டேய் அதுக்குள்ளே கவுத்துட்டியடா. இந்த சைடே நம்ம மோக்கா குரமோ இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, ஏ ஸ்கூனு என்னை வந்து காப்பாற்று, என்னால் நகர கூட முடியல. நம்ம யூக்குட்டியும் சொல்கிறான், நான் நினச்சாலும் என்னால் வர முடியல, ஏன்னா நம்ம கோட்டர் வந்து பர்மிஷன் கொடுத்தாதான் என்னால் நகரவே முடியுது, நீ தான் காப்பாற்றி ஆகணும் ஸ்கூனு. இப்படி இவங்களும் யோசிச்சு இருக்கும் போது சைட்லேயே அந்த டீச்சரும் வராங்களா, அவங்களும் சொல்கிறாங்க, ஹேய் நீங்கள் வந்து இப்படி கேங்கை வச்சு இங்கே நிற்கிறது தப்பு கோத்தாரோ, அதனால் நீங்கள் சைடாக போய் வேற எங்கேயாச்சும் நிற்கலாம்ல. இதை பார்த்தா நம்ம கோத்தாருவோம், ஹேய் டீச்சர் நீங்கள் வந்து எனக்கு தேவையில்லை, ஏன்னா நீங்கள் ஓல்ட் ஆகிட்டீங்க, இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு தேவைப்படலாம் இப்படின்னு இவங்களும் சொல்ல. இதை கேட்ட அந்த டீச்சரும், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்து என் கையில் இப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னது நான் இப்படி சொல்லக்கூடாதா, அவனும் கிட்ட வந்துட்டு, ஹேய் உங்களோட கேட் ஸ்கின் உங்களோட வாலு எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது இப்படின்னு இவனோட குரலை வச்சு நம்ம டீச்சரையும் விட்டு வைக்காமல் மயக்கிடுறான். மிக்சினில் நம்ம கோக்கோவை தான் காட்டுறாங்க, அவளும் கத்தின்னு இருக்கா, ஏ கோல்டு படி எங்கே இருக்க அப்படின்னு அந்த பேட்டை கூப்பிட்டுன்னு இருக்கான். இவ்வளோ ஒவ்வொரு ஏரியாவாக போய் செக் பண்ணுறா, இருந்தாலும் அங்கே யாரையும்
எல்லாரையுமே காணும். ஆமாம், எல்லாருமே எங்கே தான் போய் தொலைஞ்சாங்க? ஒருத்தர் கூட இந்த அகாடமியில் காணும், எங்கே தான் போனாங்க? அதுவும் இல்லாமல் என்னோட ஸ்லேவ் கோல்டு படி, அது எங்கே போச்சு? நெக்ஸ்டில் ஒரு கான்சர்ட் தான் காட்டுறாங்க, எல்லாருமே அந்த புது ஸ்டூடெண்ட்டோட கான்சர்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. எல்லாரையும் அவன் அடிமையாக்கியிருக்கான், ஏன்னா அவனோட குரலை வச்சு அந்த பவர் யூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா அவனோட குரலில் அந்த அளவுக்கு பவர் இருக்குது, இதை வச்சு தான் எல்லாரையும் அடிமையாக்கியிருக்கான் போல. இதை வச்சு ஒரு பாட்டையும் பாடுறான், அது நீங்களே கேளுங்க. It's a thousand times I'm telling you I love you is not enough to gain your affection. I'm telling you a million times a day should be enough to win your heart. But if 100 million times is what you're after, I'm sorry but you're out of luck. I'll be sealed this with a key. You're what I want. நடுவில் நம்ம ஸ்கூனையும் வந்துடுறான். அவனும் சொல்கிறான், ஹே மரியாதை நித்து, நீ என்ன பண்ணிருக்க? அப்போ தான் நம்ம ரூபியும் மேலேருந்து வந்துட்டேன். ஏ ஸ்கூனே, நம்ம வந்து இதை தத்தாகணும் இப்படின்னு சொல்லி அவளும் வாண்ட் எடுக்கிறா. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நீ தேவையில்லை இப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே ரெடி ஆகிற பார்த்தா அவள் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஸ்கூனை வேடிச்சுன்னு இருக்கா. இப்போ தான் நம்ம ஸ்கூனுக்கே புரியுது, இந்த மாதிரி நம்ம ரூபியும் அதில் வந்து மாட்டிக்கணும் போல அந்த குரலில். இது நிலையே என்னவோ தெரியல, நம்ம ரூபியும் நம்ம ஸ்கூனை பயங்கர மாடிச்சுன்னு இருக்கா. இந்த சைடு நம்ம கோக்குவாவும் அங்கே வந்துடுறா. இதை பார்த்தா நம்ம மோக்காவும், ஏ கோக்குவா இங்கே வராத, அவன் வந்து அவனோட குரலில் பேசினாலே நம்ம அடிமையாயிடுறோம். இந்த அளவு நம்ம கோக்குவா வந்து அங்கேயே வந்துடுறா. அவளும் அந்த பர்சனை பார்த்து, ஹே நீ என்ன பண்ணுற, நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா? பார்த்து நம்ம கோத்தாருவோம். மிஸ் கோக்குவா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை கேட்டோன்னே, இதை வந்து நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஆ நான் இல்லை, நிறையா அவளுக்கும் டவுட் வருது. அப்போனா கோல் படி நீ தானே இது? அதெல்லாம் கேட்டால் நம்ம கோத்தாருவோம். என் கையில் தான் அந்த பவர் இருக்கு, நான் எதுக்கு பயப்படணும்? அந்த பவர் வச்சு இவ்வளோ மயக்கிட வேண்டியது தான். ஏய் குட்டி பொண்ணே, நீ வந்து எனக்கு தான், நீயும் நானும் டேட்டிங் போலாமா இப்படின்னு அவனோட பவரை வச்சு கேட்குறான். இதை பார்த்தா அவனும், அவ்வளோதான் இவன் வந்து மயங்கிடுவா இப்படின்னு அவனும் பார்த்துருக்கான். ஆனால் நம்ம கோக்கும் வந்து மயங்கவே இல்லை. அவனும் திரும்ப சொல்கிறான், ஏய் நீயும் நானும் இனிமேல் ஒன்றா தான் இருக்க போகிறோம், நீ வந்து எனக்கு தான் சொந்தம் இப்படின்னு அவனும் சொல்கிறான். இருந்தாலும் நம்ம கோக்குவாக்கு எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. இப்போ தான் அவனுக்கே புரியுது, இந்த மாதிரி இந்த ட்ரிக் வந்து வேம்பையர் மேலெலாம் ஒர்க் ஆகாது. நம்ம கோக்குவாவும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ என் கையில் அடி வாங்கணும் ஆசையா? இருந்தாலும் அவன் இப்படியே சொல்லிருக்கானா, திடீர்னு இப்போதான் அந்த ஃபீலிங்ஸும் இவன் மேலே ஒர்க் ஆகுது. இதை பார்த்தாவனும், இப்போ ஒன்றும் ஒரு வாட்டி சொன்னால் போதும், இவன் எனக்கு தான், அடுத்தது நானும் கோக்குவாவும் சந்தோஷமாக இருப்போம் இப்படின்னு அவனும் அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அப்போ தான் நம்ம மூக்க அவன் நடுவில் வராடா. இதை பார்த்தாவனும், அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே வா, அப்போ ரெண்டு பேருமே எனக்கு ஓகே தான் இப்படி இவனும் நினச்சின்னு இருக்க. நம்ம ஸ்கூனேவும் நடுவில் வந்துடுறான், இவனும் அவங்க மேலே குதிக்கிறான். இதை பார்த்தாவனும், ஹே நீ நடுவில் வந்தாவண்டி இவங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்களா இப்படின்னு இவனும் சொல்லிருக்கான். பார்த்தா நம்ம ஸ்கூனே வந்து அந்த ரோசரியை உடச்சிட்டு இருக்கான். இதனால நம்ம வாம்பயர் மூக்காவும் அங்கே வந்து வேம்பேர் மோக்காவை பார்த்தோன்னே, அக்கா நீங்கள் வந்துட்டீங்களா? இதை கேட்டோன்னே, ஹேய் நீ போயும் போயும் இவனோட வாய்ஸுக்கு போய் விழுற, அதுவும் இல்லாமல் நீ வேம்பேர். ஆனால் அக்கா இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். ஹேய் கோல்டு பேட்டி, நீ என்ன இந்த வாய்ஸை வச்சு எல்லாரையும் மயக்கிறியா? இதை பார்த்தா அந்த பேட்டும் பயந்துன்னு இருக்கு, அதுவும் யோசிக்குது இப்போ நான் என்ன பண்ணுறது. ஆ என் கையில் தான் என்னோட வாய்ஸ் இருக்குது, என்னோட வாய்ஸை வச்சு நான் என்ன வேணால் பண்ண முடியும், ஒன்றுமே என் கையில் சான்ஸ் இருக்குது, அதனால நான் எதுக்கு பை பண்ணும்? என்னோடய வார்த்தையை நல்லா கூந்து கேளுங்க கேர்ள்ஸ், என்னோடய வார்த்தையில் ஒரு அன்பு இருக்குது, உங்களுக்காகியே உருவாக்குன அன்புன்னே சொல்லலாம் இப்படின்னு இவனும் மயக்க ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே மயங்க மாட்டுறாங்க. நம்ம கோக்குவாவும் செம்ம கண்டாயிட்டு, என்னது அன்பா அப்படின்னு ஒரே கிக்கு. இதனால அந்த மைக்கை அவனோட வாயில் போய் அவனே அங்கே எழுதுறான். அந்த பேட்டும் எழுதுட்டு, மிஸ் கோக்குவா என்னை மன்னிச்சிடுங்க, நான் இது எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணேன், ஆனால் இப்படி அவன்லாம் நினச்சி பார்க்கல. இது கேட்டால் மோக்காவும், என்னது இதெல்லாம் உனக்காகவா, இதெல்லாம் உனக்கு கேட்குதா கோக்குவா? இல்லை இந்த பேட்டு சொல்கிறது என் காதிக்கே கேட்கல. அந்த பேட்டும் நல்லாவே சமாளிக்க ட்ரை பண்ணுது. இருந்தாலும் நம்ம மோக்கா ஒரே கிக்கு, இதனால அந்த பேட்டும் பறந்து போய் இங்கே விழுது. இந்த பேட்டும் விழுந்தோடனே பக்கத்துலேயே மைக் இருக்கா, இதை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் வாய்ப்பு இருக்குது, என்னோடய வாய்ஸை வச்சு இவங்கள மயக்க முடியும் இப்படின்னு மைக் எடுத்து எழுந்துக்கலான்னு பார்க்குது. ஆனால் தெரியாதனமா பார்க்கக்கூடாது எத்தை, அதுவும் ரெண்டு பேரோட பார்க்கக்கூடாது எத்தை பார்த்துது. இவனும் உள்ளே போயிட்டு, என்னது இது இருட்டாக இருக்குது இப்படின்னு இவனும் பார்த்துன்னு இருக்கான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம மோக்கா கோக்குவாக்கும் ஒரு மாதிரி ஆகிதான், இவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு அடியிலேயே நீ பார்த்துருப்ப, அதுவும் வாம்பயர் கடியில் பார்த்துருக்க, இதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, உன்னோட பிளேஸை நாங்கள் ரெண்டு பேருமே காட்டுறோம் இப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே கிக் அடிக்கிறாங்க. இருந்தாலும் அவனும் சொல்கிறான், இருங்க நான் வந்து தெரியாதனமாக தான் இதெல்லாம் பண்ணேன். இருந்தாலும் அவங்க கேட்காம கிக் அடிச்சிடுறாங்க. இதனாலேயே அவனும் தூரமாக போய் விழுறான். இப்போ தான் அவனோட பேட் ஃபார்மாக வந்து அவனோட பல்லும் ஒஞ்சுது. அவனோட பல்லில் தான் எவ்வளோ நேரமும் அந்த மேஜிக்லாம் இருந்தது போல் அந்த பல்லு உடஞ்சனால அந்த மேஜிக் எஃபெக்ட் எல்லாமே போயிடுது. இந்த சைடு நம்ம கோக்குவாவும் நம்ம மோக்காவை கட்டி போச்சுட்டு, அக்கா நீங்கள் ஆசம் உங்களோட கிக்கு வேறு லெவல், இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, நான் நினச்ச மாதிரி நீங்கள் ஆசமாக தான் இருக்கீங்க, ஆனால் நீ தேங்க்ஸ் சொல்லணா, நீ அந்த மோக்கா அதாவது அதர் மோக்காக்கு தான் நீ சொல்லி ஆகணும், நான் எதுக்கு அவங்களுக்கு சொல்லணும் உனக்கு தெரியாது. நீ ஆபத்தில் இருக்கும் போது அந்த மோக்கா அவளோட கண்ட்ரோல் மீறியும் அங்கே வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ட்ரை பண்ணான், இதெல்லாம் இவ்வளோ யோசிச்சு பார்க்குறான். ஆனால் எனக்கு அந்த மோக்கா ரியல் மோக்காவும் இல்லை, நீங்கள் தான் என்னோட ரியல் சிஸ்டர், அப்போ எதுக்கு நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? இருந்தாலும் நம்ம மோக்கா அதெல்லாம் கேட்காம அவளோட ரோசரியை போடுக்கிறா, இதனால் அவளும் நார்மல் மோக்காவாக மாறிடுறா. இந்த சைடே நம்ம ஹீரோயின்ஸ் தான் காட்டுறாங்க, அவங்களும் நார்மலாகிடுறாங்க. அவங்களும் கேட்குறாங்க, ஆமாம் நான் எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நம்ம இவக்கிட்டையும் கேட்குறேன் இந்த மாதிரி பன்னி ட்ரெஸ்ஸை நான் எதுக்கு போட்டுன்னு இருக்கேன்.
நம்ம குரமோ நம்ம ஸ்கூனியை பார்த்து கேட்குறா, ஆமாம் ஸ்கூனியை நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், உனக்கு ஏதாச்சும் தெரியுமா என்ன? ஒன்றும் இல்லை காய்ஸ், நம்ம இங்கேருந்து முதல்ல போயாகணும், வெளில வாங்க. நம்ம ஹீரோயினும் அங்கே நம்ம கோக்காவை தேர்றா, அங்கே பார்த்தா நம்ம கோக்குவாவே காணும். இவளும் கோக்குவா நீ எங்கே இருக்க அப்படின்னு இவளும் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் வெளில நம்ம கோக்காவை தான் காட்டுறாங்க, அவளும் சோகமாக நின்றுருக்கா. அவளும் நம்ம வேம்பையர் மோக்கா சொன்னதை பற்றி தான் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கா. இந்த மாதிரி அவள் சொல்லியிருப்பான், நீ தேங்க்ஸ் சொல்லணும், அந்த மோக்காக்கு தான் சொல்லணும், ஏன்னா அவளோட முழு முயற்சியை வச்சு அவள் காப்பாற்றலான்னு முன் வந்தா. இதெல்லாம் அவளும் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கா. அதாவது அவளும் சொல்கிறான், இந்த மாதிரி அவள் ரியல் மோக்காவும் இல்லை, நான் எதுக்கு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இப்படின்னு இவ்வளோ போறா. ஹே கோல்டு படி, வா நம்ம நெக்ஸ்ட் எபிசோட அவங்கள பார்த்துக்கலாம் இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டியதாக நம்ம சேனலும் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ லைக் பண்ணுறேங்க. இவங்க இந்த வீடியோ திரும்பிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.